நம்மளுடைய கிட்னியை காலி பண்ற ஒரு அஞ்சு மிஸ்டேக் சொல்றேன், நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ முதல் விஷயம் பாத்தீங்கன்னா சோடாங்க, நிறைய கூல் ட்ரிங்க்ஸ் சோடா இந்த மாதிரி நிறைய நம்ம எடுக்கிறோம்னா நம்மளுடைய அசிடிட்டி லெவல் வந்து ரொம்ப அதிகமாயிடும். இதை வந்து பிரிக்கிறதுக்கு கிட்னி வந்து போராடிக்கிட்டே இருக்கும். சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த கிட்னி வந்து வீக் ஆகுறத நம்ம பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ராசஸ்டு மீட்டுங்க, குறிப்பா நம்ம இந்த ரெட் மீட் சொல்லக்கூடிய இந்த பீஃப் வகைகள், இந்த மட்டன் அதிகமா கன்சியூம் பண்றதுனால நம்மளுடைய யூரிக் ஆசிடு, கிரியாட்டினின் இதெல்லாமே அதிகமாகிறதுனால இது கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் நிறைய பேர் எடுத்துட்டு போகுதுங்க. அடுத்த மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க பட்டர், சோ பட்டர் வெண்ணெய் கொழுப்பு, அதிகமா பட்டர் வெண்ணெய் கொழுப்பு நீங்க எடுக்கும் போது இதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னியோட பெர்ஃபார்மன்ஸை குறைக்குது. சோ இன்னுமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்குது நம்ம உடலை. நாலாவது ஊறுகாய், சோ நிறைய பேர் நிறைய வந்து ஊறுகாய் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். சரி ஏன் அது தப்புன்னா அதுல நிறைய உப்பு இருக்குங்க. சோ அதிகமா சால்ட் இருந்தா பிபிக்கும் நல்லது இல்ல, அது வந்து நம்ம கிட்னியோட ஹெல்த்துக்கும் நல்லது இல்ல. கடைசியா பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரோசன் மீட்ஸுங்க, சூப்பர் மார்க்கெட் எல்லாம் போனீங்கன்னா இந்த துரித உணவுகள் சொல்லக்கூடிய ப்ராசஸ் மீட் நல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ்டு இது வந்து ஈஸியா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நிறைய சோடியம் ஆட் பண்றாங்க. சோ சோடியமும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னி ஹெல்த்துக்கு வந்து நல்லதில்லை. சோ இந்த அஞ்சுல நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க.